Hello friends, in the channel very Tech War by MK. In the channel ninga subscribe panna, please subscribe pannunga. Adhu mattum illama bell button click panninga. Inikku nama enna paakka porona phone la vande reading mode eppadi enable pandrathu. First vande adhu settings la eppadi enable pandrathu nu solittu paakalam. Next video vande eppadi video mode video or some app irukku adhukku nu solittu sila smartphones la adhu setting kediyathu. Ippo vara smartphones la ellathulume reading mode settings irukku. இப்போ நான் வச்சிருக்கிறது இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதுலேயும் செட்டிங் இருக்குது ரீடிங் மோடில். சப்போஸ் உங்களது பழைய ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் கூட கவலைப்படாதீங்க, நான் அதுக்கு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். அது என்னென்னா ஆப் மூலமாக நான் வந்து எப்படி லைட் ப்ளூ லைட் எமிஷனை கம்மி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு எப்படி ரீடிங் மோடை எனபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம டெக்வார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ரீடிங் மோட் ரீடிங் டைப் அடிங்க. டைப் அடிச்சா இங்கே வரும் ரீடிங் மோட் ரெடியூஸ் டிஸ்பிளே ப்ளூ லைட் எமிஷன் வருதா. இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இது இருக்குது ஷெட்யூல் ஷெட்யூல் டைம் டு டேர்ன் ரீடிங் மோட் ஆன் அண்ட் ஆஃப் குட் நைட் ரீட். இப்போ வந்து நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் கண் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆப் இந்த செட்டிங்ஸு. அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அது பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட்டிங்ஸில் பார்க்கலாம். இது எப்படின்னா ஸ்விட்ச் டு ரீடிங் மோட் ஆஃப்டர் சன்செட். எதுக்கு சன்செட்னா சன் இருக்கிறப்போ உங்கள் கண் வந்து ஆனால் வெளியே வந்து வெளிச்சம் இருக்கிறதுக்கும் நேச்சுரல் வெளிச்சம் இல்லை சம் லைட்ஸு அப்படி நேச்சுரலாக வர வெளிச்சம் பேசிக்கலி நேச்சுரலாக வர்றது பார்த்திங்கன்னா சன்லேருந்து தான். அது மாதிரி வெளிச்சத்தில் இருக்கிறப்போ உங்கள் கண் அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் வந்து மொபைல்ஸ் நோன்னா அதிகமாக அஃபெக்ட் ஆகாது, பட் அஃபெக்ட் ஆகும் பட் அதிகமாக ஆகாது. ஆனால் நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ப்ளூ லைட் எமிஷன் லைட் வந்து உங்கள் கண்ணை வந்து ரொம்ப பாதிக்கும். அதாவது உங்களுக்கு சீக்கிரமாக அதாவது ஸ்பெக்ஸ் போட வேண்டியது வரும். ஸோ அதுக்காக இந்த செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்லது. அது எப்படின்னா குட் நைட் ரீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸ்விட்ச் டு ரீடிங் இது கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் பீரியட்னு சொல்லிட்டு இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா எந்த நேரத்தில் உங்களுக்கு ஆன் ஆகணும் அப்படின்னு இருக்கும். இப்போது சப்போஸ் நான் சொல்கிறேன் 10:00 எனக்கு ஆன் ஆகணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் 10:00 ஆன் ஆயிடுச்சு. டேர்ன் ஆஃப் எப்போ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அதே 10:00 இப்போ சேம் டைம் அதே டைம் இருக்கிறதெல்லாம் அது ஆஃப் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அந்த கலர் இப்போ சப்போஸ் ஒரு நிமிஷம் பாருங்களேன். இப்போ இப்போது இந்த கலர் வந்துச்சு, இதுதான் ரீடிங் மோட். இந்த ரீடிங் மோட் எப்படி இருக்குன்னா கண் வந்து அஃபெக்ட் ஆகாது. இதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் டார்க்காக வச்சுருக்கலாம், கொஞ்சம் லைட்டாக வச்சுருக்கலாம். நீங்கள் வந்து சப்போஸ் நான் சொல்கிறது வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ரீடிங் மோடு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது நார்மல் மோடு. இப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டு தான் இது பண்ணணும்னு இல்லை, போயிட்டு இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா முதல்ல இது ஆன் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடணும். அதே மாதிரி ஷெட்யூல் ஆஃப் பண்ணிட்டு ஷெட்யூல் டைம் இருக்கும். இந்த டைம் கொடுத்தீங்கன்னா எந்த நேரத்தில் ஆன் ஆகணும் எந்த நேரத்தில் ஆஃப் ஆகணும் வந்துடும். இப்போ வந்து அதே மாதிரி வந்து இன்னும் உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் கொஞ்சம் மேலேயே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வரும் இது மாதிரி ஒரு ஹை மாதிரி வரும். இது வந்து நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. இது கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் மோடு வந்துடும். இது அந்த ஹை தெரிகிற மாதிரி வந்துச்சுன்னா ப்ளூ லைட் எமிஷன் கம்மி பண்ணுறத ரீட் மோடு மாதிரி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.